நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சீன வரலாற்றிலேயே சீனாவானது நேற்று முழுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதுவரையும் சீனா இந்த மாதிரி ஒரு இழப்பை எப்பொழுதுமே சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை. வரலாற்று ஆய்வில் அறிஞர்களும் இந்த அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவர்களும் இதைத்தான் சொல்றாங்க. சீனாவுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்தால் அதில் சீனா சிறிதேனும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு எப்பொழுதுமே அதுக்கு இருக்கும். அது கூட இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சீனாவுடைய இன்னொரு நரித்தந்திரமான வேலை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்தால் அது எதிரி நாட்டுக்கு எந்த மாதமான இழப்பை ஏற்படுத்துகிறது என்று எண்ணமே கிடையாது. ஆனால் தனக்கு என்ன லாபம் என்பதை தான் எப்பொழுதும் கணக்கிட்டு கொண்டே இருக்கும். அதில் இருந்து எப்பொழுதுமே பின்வாங்காது. எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடத்து, எத்தனையான பொருளாதார தடைகளை விதி, எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம முன்னெடுத்த முன்னெடுப்பில் சிறிதேனும் வெற்றி பெறணும். அதுதான் சீனாவுடைய நரித்தந்திரமான வேலை. ஆனால் அந்த நரித்தந்திரமான வேலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து சீனாவுக்கு சரியான சவுக்கடி கொடுத்து துரத்தி இருக்கிறது என்னுடைய இந்திய தாய் திரு தேசம். இதற்கெல்லாம் ஒரு காரணமாக அமைந்தது இந்தியாவை ஆளுகின்ற வலிமையான தலைமைதான் என்றால் அதுல மிகையில்லை. ஏன் திடீர்னு தலைமைக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா, சீனா இந்தியா மீது கிட்டத்தட்ட 660 முறை அத்துமீறி வந்திருக்குது. ஆனா அந்த முறையெல்லாம் பேச்சுவார்த்தை என்று சொல்லிவிட்டு, எல்லையில் அமைதியை விரும்புகின்றோம் என்று சொல்லிவிட்டு, சீனா அத்துமீறிய பகுதிகளை அதனிடமே ஒப்படைத்து விட்டு இந்தியாவை அமைதியாக வைத்திருந்தார்கள். சீனா உலகத்தில் எதிர்க்க முடியாத ஒரு நாடாக இந்த மாதிரி ஆட்சியாளர்களால் கட்டமைக்கப்பட்டது. உலகத்தில் இருக்கின்ற நாடுகளும் சரி, சீனாவை எதற்கப்பா வம்பு கிழக்கணும், அவனெல்லாம் அந்த சொந்த நாட்டுக்காரனே மதிக்காத ஒரு அடாவடி தன்னை முடிச்சுவன் என்று சீனாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளும், ஏன் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளும் கூட நிறைத்தன. ஆனால் இந்தியாவினுடைய உறுதியான நடவடிக்கையின் காரணமாக உலக நாடுகள் எல்லாம் சீனா மிகப்பெரிய நாடு எல்லாம் கிடையாது என்று, சீனாவுடைய எல்லையிலே அத்துமீறி தன்னுடைய கப்பலை எல்லாம் நிறுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தது இந்தியா தான் என்றால் எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். இதற்கு முன்பாக ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்காங்களா? கிடையாது. இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் இது சாதித்து இருக்கின்றார்கள். அந்தனுடைய வெற்றியை அவர்கள் சமர்ப்பணம் செய்வதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்ன இந்தியா வெற்றி பெற்றிருக்குது, இந்தியாவுக்கு என்ன முழுமையான தோல்வி, சாரி சீனாவுக்கு என்ன அப்படி என்ன ஒரு முழுமையான தோல்வி நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறேன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை பின்தொடர்கள் அல்லது வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை அழுத்துங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் நம்ம நாடு இப்போ கண்டிப்பாக சரி, பாதுகாப்பிலும் சரி, பொருளாதாரம் சரி, அபரித வளர்ச்சி அடைந்துகிட்டே இருக்குது. எதிரி நாடுகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகளை ஆணித்தரமாக உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த செய்தியைத்தான் ஒரு தொடர் போல தினம் தினம் பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் போனாதான் சில பேர் வந்து அவநம்பிக்கை இந்தியா மீது கொண்டிருந்தால், சில சமயங்கள் அவங்களுக்கு பசிப்பினி இருக்கும், வேலை வாய்ப்பின்மை கிடைக்கும், படித்தவர்களுக்கு வந்து சரியான வேலை கிடைக்காம இருக்கும், அப்போ அவங்களுக்கு இந்தியா மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் சரி, இந்தியா எந்த மாதிரியான பகைவர்கள் சூழ்ந்திருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த ஜனநாயக நாட்டில் வளர்ச்சியை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, பகைவர்களை எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எத்தனை சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதனால தான் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க என்பது என்னுடைய எண்ணம். இல்லை என்றால் நான் தமிழ்நாட்டு அரசியலை பேசிட்டு அழகா விவஸ் வாங்கின்னு போயிட்டே இருப்பேன். ஏனென்றால் உலகத்தில் இந்தியா என்பதற்கு ஒரு தனித்த அடையாளம் இருக்குது, தனித்த கலாச்சாரம் இருக்குது. இதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளுக்குள்ளேயே இந்தியாவுக்கு எதிராக பேசுகின்ற நிறைய பேர் இருக்கின்றார்கள். வெளியே பார்த்தீங்கன்னா பல பகைவர்கள் இருக்கின்றார்கள். உள்ளுக்குள்ள அரசியலுக்காக பேசுறாங்களா, பணத்துக்காக பேசுறாங்களோ என்னோ தெரியாது. ஆனால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் எதிரி நாட்டுக்காரன் எடுத்து வைத்துக் கொண்டு இந்தியா பலவீனமாக இருக்கிறது என்று எப்பொழுதும் அத்துமீறுகின்றான். இதையெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு நாளைய இந்தியா இளைஞர்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த இளைஞர்கிட்ட தான் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காகத்தான் ஷேர் பண்ண சொல்றேன். இப்ப விஷயத்துக்கு போலாம். கல்வான் பகுதியில் சீனா ஆனது ஜூன் 15 அத்துமீறி நம்முடைய 20 ராணுவ வீரர்களை கொன்றார்கள். 76 பேர் காயம் பட்டார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சீனா பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 பேர் இறந்தார்கள். 100 மேலான, கிட்டத்தட்ட 300 மேலானவர்கள் வந்து காயம் அடைந்தார்கள். ஒரு கூடுதலான விஷயத்தை பகிர்ந்துகிட்டு, சீனாவுக்கு என்ன மாபெரும் தோல்வியை இந்தியா பரிசீலிக்கிறது அப்படின்னு சொல்றேன். சீனாவில் இப்போ ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. என்ன போராட்டம் என்றால், இந்த கல்வான் பகுதியில் இருந்த 43 பேரை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் சீனா அரசு நேற்று திடீரென ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் இறந்தார்கள் இல்லையா, அவர்களை எல்லாம் குடும்பத்தார் மட்டுமே கலந்து கொண்டு மிக ரகசியமாக அடக்கம் செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கு.
இதை மீறுவவர்களுக்கு கடுமையான தண்டனை தரப்படும். எப்படி பாருங்க, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரனை வந்து யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணணுமா? அந்த நாட்டு மக்கள் ஏத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சட்டம் போட்டு அந்த ராணுவ வீரர்களை அடக்கம் செய்திருக்கின்றார்கள். இதுதான் சீனாவுடைய உண்மையான முகம். இவன் எதிரி நாட்டு மீது எதிரி நாட்டினுடைய இறையாண்மை எப்படி மதிப்பான் என்பதை நீங்க பாத்துக்குங்க. அந்த மாதிரி தான் கல்வான் பகுதியில வந்து ஊடுருவி 20 பேரை கொன்றான். பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்க கல்வான் பகுதி, ஆட்ஸ்பிரேங்கு, கோத்ரா பேஸ் இந்த பகுதியை விட்டெல்லாம் நாங்க போறோம் அப்படின்னு சீன ராணுவமானது அங்கெல்லாம் இருந்த கட்டமைப்பெல்லாம் உடைச்சிட்டு அதற்கு பிறகு பின்வாங்கி போனார்கள். ஆனால் பின்வாங்கி போனாலும் சரி, அவங்க பாத்தீங்கன்னா ஸ்பிங்கர் பாயிண்ட் என்று சொல்லப்படுகிற மலைப்பகுதியை விட்டு அவங்க போகவே இல்லை. அதற்கு பிறகும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு ராணுவ உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை, இப்படி பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீனா ஆனது கிரீன் பாயிண்ட்டு, பிளாக் பாயிண்ட்டு என்று சொல்லப்படுகின்ற இரண்டு மலை பிரதேசத்தை விட்டு வெளியே போனாங்க. ஆனாலும் கூடுதலாக 4 இடங்களில் அவங்க எப்பொழுதுமே அங்கேயே இருந்தாங்க, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு. ஆனால் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன தெரியுங்களா? ஏப்ரலில் சீனா எங்க இருந்ததோ அங்கே போனோம், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கலனா சீனாவுடைய மொத்த பொருளாதாரம் இந்தியாவுக்குள்ள வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, முழு தடை விதிப்போம். ஏனென்றால் இந்த லாக்டவுன் பிரதேசத்தில் நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து வெற்றியும் கண்டிருக்கிறோம். எந்த நாட்டிடமிருந்தும் மருந்து பொருட்களை தவிர வேற எதையுமே நாங்கள் இறக்குமதி பண்ணல. எங்கள் இந்தியாவை வழிநடக்க தெரியும். நிரந்தர சீன பொருட்களை தடை செய்வோம் அப்படின்னு இந்தியா குறிப்பிட்டு சொல்லிச்சு. அதற்கும் செவி சாய்க்கவே இல்லை. ஏனென்றால் சீனாவுடைய நரித்தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 அடி உள்ள வருவான், 1 அடி தான் விலகி போப்பான். அப்போ அவனுக்கு 1 அடி எப்போதும் மிச்சமாக இருக்கும். அந்த மாதிரியான முன்னெடுப்பை தான் சீனா எப்போதுமே முன்னெடுக்கும். ஆனால் இந்தியா இந்த நரித்தன வேலத்தை எப்பொழுது பார்த்தாலும் புரிஞ்சு வச்சிருக்குது, இவன் என்ன மாதிரி பண்ணுவான்ட்டு. அதனால தான் சீனா ராணுவம் ஏப்ரலில் எங்க இருந்ததோ அங்கே போனோம். ஏப்ரலுக்கு பிறகு அத்துமீறி வந்த பகுதிகளில் இருக்கின்ற எல்லா கட்டுமானத்தையும் சீனாவானது உடைக்க வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. இதுக்கு ஒத்து வந்தா பேச்சுவார்த்தை, இல்லை என்றால் சீனா பின்விளைவுகளை சந்திக்கும். நாங்க பாட்டு பார்த்தோம், நீங்க பாட்டு பாத்துக்கலாம். எதன் மூலம் பேசினால் தீர்வு கிடைக்குமோ அதன் மூலம் நாங்க பேசுவோம் என்று இந்தியா உறுதியாக இருந்தது. பிறகு சீனா ஆனது பாத்தீங்கன்னா மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்தது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இருந்தீங்களா, செவ்வாய்க்கிழமை விடிய விடிய 15 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்த பிறகும் இந்த பிங்கர் பாயிண்ட் என்ற மலைப்பகுதியிலிருந்து 2 பகுதியிலிருந்து பின்வாங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், ஏப்ரலில் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் என்று அடம் பிடித்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை புதன்கிழமையும் தொடர்ந்தது. ஏனென்றால் இந்தியா ஒரு விஷயத்தில் இறங்கினா அந்த விஷயத்தில் முழுமையாக வெற்றி பெற்றால்தான் இந்தியா மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படும். உலக தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணா, இந்தியாவுக்கு தன்னிச்சையாக ஆதரவு தெரிவித்தார்கள். இந்தியாதான் சீனாவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு என்று தேர்வு செய்தார்கள். அந்த எண்ணத்தை உலக நாடுகளுக்கு இந்தியா தரணும்னா முழுமையாக சீனாவை வெளியேற்றினால்தான் அது சரிபட்டு வரும் என்ற கொள்கையில் இந்தியா முழுமையாக நின்றது. அதனால இந்த பிங்கர் பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிங்கர் மலையிலிருந்து தயவு செய்து நீங்க வெளியே போனோம், இல்லனா எந்த பேச்சுவார்த்தையும் வராது என்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செவ்வாய்க்கிழமை 15 மணி நேரம் போனது. புதன்கிழமையும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. புதன்கிழமை பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள், அஜித் தோவல் பாதுகாப்புத்துறை செயலாளர் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு உயர் அதிகாரிகள் சீனாவில் இருந்தும் பேச்சுவார்த்தை கலந்து கொண்டார்கள். அப்போ சிவசங்கரனாக இருந்தாலும் சரி, அஜித் தோவலாக இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை எடுத்தார்கள். ஒரே விஷயம், என்ன விஷயம் என்று கேட்டால், நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு உடன்பாடுக்கும் வரமாட்டீங்க, அதனால பிங்கர் பாயிண்ட்டை விட்டு நீங்கள் போறீங்களா இல்லையா? அப்படி இல்லை என்றால் உங்க பகுதிக்கான மேப்பை கொடுங்க, இதுதான் சீனாவுடைய எல்லை, இந்த எல்லை இந்தியாவுக்கு ஏற்படுதா இல்லையான்னு நாங்க சொல்றோம், புரியுதா? நீங்க எல்லையை தராம எப்ப பார்த்தாலும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைனா இங்க விட்டு போக மாட்டோம் அங்க விட்டு போக மாட்டோம் என்று எப்பொழுதும் அடம்பிடித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். தயவு செய்து உங்க மேப்பை கொடுங்க, நாங்க பாக்குறோம் சீனாவுடைய எல்லை பகுதி எங்கெங்கெல்லாம் இருக்குது, இது இந்தியாவுக்கு சொந்தமானதா இல்ல சீனாவுக்கு சொந்தமானதா நாங்க முதல்ல முடிவு பண்றோம், அப்பதான் பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்றால் நாங்கள் சொல்றதை ஒத்துக்கிட்டு இந்த பகுதியை விட்டு நீங்க போங்க, ரெண்டுத்துல ஒன்று முடிவு பண்ணுங்க, ஒன்று சீனாவுடைய முழு மேப்பை கொடுங்க, அப்படி இல்லை என்றால் நாங்கள் சொல்ற பகுதியை விட்டு தாண்டி போய் நில்லுங்க, ஏப்ரலில் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கே இருங்க என்று இந்தியாவானது உறுதியாக இருந்தது. இது சிவசங்கரம் சொன்னார், அஜித் தோகலும் சொன்னார். ஏனென்றால் இந்தியாவுக்கு உலகமே சப்போர்ட்டாக இருக்குது.
சீனா எந்த நாட்டுடன் தான் பகைக்காம இருக்கான். அதற்கு பிறகு புதன்கிழமை பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீனானது முழுமையாக என்னுடைய ட்ரூப் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கல்வான் பகுதி மட்டுமல்ல பிங்கர் பகுட்டு மட்டுமல்ல ஏப்ரல் நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே போய் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா இன்னொரு கோரிக்கையும் வைத்தது. என்ன கோரிக்கை என்றால் இரண்டு பக்கம் இருக்கின்ற படையை நம்ம வந்து முழுமையாக விளக்காம பகுதி பகுதியாக விளக்கி கொள்ளலாம் அப்படின்னு இந்தியா கோரிக்கை வைத்தது. சீனாவும் அதற்கு உடன்பட்டது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிங்கர் பாயிண்டில் சீனா செய்திருக்கின்ற கட்டுமானத்தையும் உடைத்தெறிய வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை வைத்தது. ஏனென்றால் சீனாவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அதனால தான் பகுதி பகுதியாக படையை வாபீஸ் வாங்கிக்கலாம் என்று இந்தியாவும் கொஞ்சம் இறங்கி வந்து விட்டு கொடுத்தது. ஆனால் உறுதியான ஒரு நடவடிக்கை தெரியுமா, இந்த பிங்கர் பாயிண்டில் இருக்கின்ற எல்லா கட்டுமானங்களும் சீனா உடைத்தெறியணும். இது எவ்வளோ இழப்பு ஏற்படும் சீனாவுக்கு. குரலும் போய் கோயும் போன கதையா அதுமீறி கொஞ்சமாவது பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தவனுக்கு முழுமையான பகுதியும் விட்டுட்டு போறான். அந்த பகுதியில நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு அத்துமீறல் நடத்தலான்றதுக்காக கட்டுமானம் செஞ்சு வச்சிருந்தான். அந்த கட்டுமானத்தையும் உடைச்சிட்டு போகணும்னு இந்தியா சொன்ன பிறகு எல்லாவற்றையும் உடை தெரிந்து விட்டு நேற்றானது சீனா முழுமையாக ஏப்ரல்ல எங்க இருந்தாங்களோ அந்த பகுதியில் போய் சீனா ஆனது நிலை கொண்டிருக்கிறது. இது மாபெரும் வெற்றி இல்லைங்களா? இப்ப தென்சீன கடையில பார்த்தீங்கன்னா சீனா அத்துமீறி போவான் பிடிப்பான், ஆனா அந்த பகுதியை விட்டுட்டு வரமாட்டான். பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாம எல்லாம் சுமூகமா இருப்போம் என்று அப்படியே இருப்பான். பாகிஸ்தான் பக்கம் போனாலும் அப்படித்தான், ஆப்கானிஸ்தான் பக்கம் அப்படி போனா அப்படித்தான், ஏ கஜகஸ்தான் பக்கம் அப்படி போனா அப்படித்தான், ரஷ்யா பக்கம் போனாலும் அப்படித்தான், ஜப்பான் பக்கம் போனாலும் அப்படித்தான். அதுமீறி ஒரு இடத்தை பிடிப்பான். பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைதி சூழ்நிலை ஏற்படுத்துவாங்களா கண்டி சீனா பிடிச்ச நிலத்தை உடவே மாட்டான். ஆனால் இந்தியா அதெல்லாம் கிடையாது, அமைதி என்பதை விட என் பகுதி எனக்கு வேணும், நீ பழையபடி எங்கிருந்து அங்க போய் நில்லு, இல்லை என்றால் ஒருபோதும் சரி இந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், சீனா என்னுடைய நிலம் என்று சொல்ற இல்லையா, உன் மேப்பை கொடு, அதற்கு பிறகு இந்த ஒத்து வருதா இல்லையா என்பதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கலாமா இல்லை வேறு மூலம் தீர்க்கலாமா என்று உறுதியாக இருந்ததுனால சரியான சவுக்கடியை கொடுத்து இந்திய தேசமானது முழு வெற்றியை பெற்றிருக்குது. கல்வான் பிரச்சனை முழுமையாக தீர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி. இதெல்லாம் இந்தியர்கள் பெருமை கொள்ளணும். அதுவும் இல்லாமல் இந்தியாவை ஆளுகின்ற தலைமைக்கு கிடைத்த வெற்றி தான் இது. ஒரு தோல்வி வருகின்ற போது இவங்க தான் பொறுப்பேற்கணும் போது, ஏதாவது உள்நாட்டை கலவரம் வருகின்ற போது இவங்க தான் பொறுப்பேற்கின்ற போது இந்தியாவுக்கு இப்படி ஒரு மாபெரும் வெற்றி வந்திருக்கு. சீனா முதன்முறையாக தான் பிடித்த முழு பகுதியையும் விட்டுட்டு வெளியேறிக்கின்றான் என்பால் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த விஷயத்தை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். நாளைய இந்தியா இளைஞர்கிட்டது இந்த செய்தி எல்லாம் இளைஞருக்கு நம்பிக்கை தரும் விஷயமாக இருக்கும். அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.